ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல டேல் ஆஃப் நைன் டெல் டிராமாவுடைய சீசன் 2 தான் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தா உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. இத வாரத்துக்கு ரெண்டு எபிசோட்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. இந்த டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீசன் 1 நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துருங்க. இப்ப ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ லியோன் ஒரு 90-year-old ஃபாக்ஸ். அவன் ஒரு மவுண்டன் ஸ்பிரிட்டா இருக்கும் போது ஐயம் அப்படின்ற ஒரு ஹியூமன் பொண்ணை மீட் பண்ணி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பான். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய மறுபிறவிக்காக வெயிட் பண்ணியே பல வருஷம் ஒரு இடத்துல மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல 1938 இருக்க நம்ம லியோன தான் காட்டுறாங்க. இவன் 2020 தானே இருந்தா இங்க எப்படி வந்தான்றதுலாம் நமக்கு அடுத்தடுத்து புரியும். யாரோ இவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் வந்திருக்காங்க. நீ யாருன்னு சொல்லு, நீ தானே வேணும்னு இந்த இடத்துல வந்து பாம்பு தூக்கி போட்ட. இப்படி சீரியஸா அவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம லியோனோட போனுக்கு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியுமா? இவனோட ஒய்ஃப் நம்ம ஹீரோயின் ஜியா கிட்ட இருந்துதான். இது வருஷம் 1938 அப்படின்றதுனால இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு இங்க நடக்கிறது ஒன்னும் புரியல. இவன் கையில தீப்பெட்டி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கா, அதுல இருந்து இப்படி சத்தம் வருது. ஒருவேளை அது உள்ள இருந்து யாராவது பேசுறாங்களான்னு அவங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஜியா என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிருக்காங்கன்னா, இப்ப நான் ஸ்கூலுக்கு தான் போறேன், பக்கத்துல ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தா சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. லியோன் டக்கு டக்குன்னு அந்த கயிறெல்லாம் கட் பண்ணிட்டு எழுந்து நிக்கிறான். டைம் லைனே மாறி வேற இடத்துக்கு வந்திருந்தாலும் என் ஒய்ஃப் என்ன வேலை வாங்குறது நிறுத்துற மாதிரி இல்ல. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லயே வேற பேசிட்டு இருக்காங்களா, நம்ம லியோனுக்கு அது வேற புரிய மாட்டேது. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தேடிங்க வந்திருக்கேன். அது இவ்வளவு சைஸ்ல தான் பாக்குறதுக்கு இருக்கும், அது ஒரு சின்ன கல். ஒருவேளை அதை எடுத்துட்டேனான்னு தெரியலன்னு சொல்லி அவனுடைய டிரெஸ் அவனே செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த சோல்ஜரையும் அசையாதன் எவ்வளவு சொல்லி பாக்குறான், இவன் கேக்குற மாதிரி இல்ல. பட்டுன்னு கன் எடுத்து ஒரே ஒரு போடு நம்ம லியோன் அப்படி கீழே விழுந்துறான். இவன் கதை முடிஞ்சிருக்கும்னு பார்த்தா ஒன்னும் ஆகல, மறுபடியும் கொஞ்ச நேரத்துல எழுந்து நிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன ஷூட் பண்ணிருப்ப, எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கோட்டு தான், அதையும் இப்ப நீ ஷூட் பண்ணி ஓட்டையாக்கிட்ட. இவன் தொடர்ந்து டைலாகா பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் அந்த சோல்ஜர் மறுபடியும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு மேல அவன் பொறுமையா இருக்க போறது இல்ல, அவனுடைய பவர் யூஸ் பண்ணி ஸ்பீடா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த சோல்ஜர் கிட்ட இருந்து அவனுடைய கன்ன வாங்கி அவனையும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு, நான் யாருன்னு கேட்டல, நான் ஒரு 90-year-old ஃபாக்ஸ், என் ஒய்ஃப் ஜியா கூட நான் லைஃப்ல சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்போ இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இவன் ஹியூமன் இல்ல அப்படின்ற விஷயத்த இப்பதான் இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சு இவன் ஷூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் ஈஸியா சமாளிச்சிடறான். எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் கொஞ்சம் பயந்து போயிருக்கானா, அவங்கிட்ட இருந்து கன்ன வாங்கி அவனுடைய ஷோல்டர்ல ஒரு சப்போர்ட்க்கு வச்சு தூரத்துல யாரையோ பார்த்து ஷூட் பண்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் லீராங் தான். அவன் ஒரு மரத்துக்கு பக்கத்துல உட்காந்து நிம்மதியா தம் அடிக்கலாம்னு போயிருக்கான். இவன் ஷூட் பண்ணதுல அதுவும் காலி நம்ம லீராங் கடுப்பாயிடறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பாதி ஃபாக்ஸ் பாதி ஹியூமன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. இவனுக்கு யார பிடிக்கலையோ யோசிக்காம போட்டு தள்ளிடுவான். ரொம்ப பிடிச்ச விஷயம் இவனுடைய பிரதர் லியோன், பிடிக்காத விஷயமும் அவனே தான். கன்ன கடன் வாங்கின அந்த சோல்ஜர் கிட்ட லியோன் பேசிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, இவனுடைய தம்பி தான், உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கான் பாரு, அது உடம்புக்கு நல்லது இல்ல, அதனாலதான் ஷூட் பண்ணான்னு சொல்றான். இப்படி ஒரு பெருமையா பேசிட்டு இருக்கும் போதே நம்ம லீராங்க அங்கிருந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து கரெக்டா அவனை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். அந்த போர்ஸ்ல ஒரு 10 feet தூரம் பறந்து போய் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து வர்றான். கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம லீராங் நிக்கிறான், அதுவும் கையில ரெண்டு கன்னோட. பிரதர், நீ இவ்வளவு அடி வாங்கி உயிரோட தான் இருக்கியா, ஆனா இதுக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொல்லி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவங்கிட்டயும் ஒரு கன் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கர சண்டையா போயிட்டு இருக்கு, யாரும் நிறுத்துற மாதிரி தெரியல. இப்பதான் நம்ம லியோனோட வாய்ஸ் ஓவர். பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருக்குல்ல, 2020 நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த நான் எப்படி 1938 வந்து மாட்டிக்கிட்டேன்னு இப்ப சொல்றேன். என்னுடைய பிளாஷ்பேக், என் பேரு தான் லியோன், நான் ஒரு குமிஹோ, அதாவது 90-year-old ஃபாக்ஸ். நான் பூமியில இருக்க ஒரு சாதாரண பொண்ணை தான் லவ் பண்ணேன். அவளுடைய பேரு ஜியா, ஒரு ஹியூமன் தான். அவளை எப்படியோ என்னுடைய ஃபாக்ஸ் பவர் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி காப்பாத்திட்டேன். என் தம்பி லீரங்கே மேல பயங்கர கோவம், இந்த பொண்ணுக்காக நான் அவனை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு என் கதையை முடிக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணான். கடைசியில ஒரு வழியா என் மேல தப்பு இல்லன்றது அவனும் புரிஞ்சுக்கிட்டான். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தா அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை. இமுகின்னு ஒருத்தன் உள்ள வந்து ஜியா எங்களுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் பிரச்சனையே தந்தான். அவனை சாகடிக்கணும்ன்றதுக்காக நான் அவன் கூடவே சேர்ந்து இறந்து போயிட்டேன். நான் மறுபடியும் உயிரோட வந்து ஜியா கூட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக என்னுடைய தம்பி லீராங் அவனுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். நான் மறுபிரிவு எடுத்து வந்த அப்புறம் தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. என்னோட பவர்ஸும் என்ன விட்டு போயிடுச்சு, என்னுடைய தம்பியும் என் கூட இல்ல, சும்மா விடுவேனா நான்? ஆஃப்டர் லைஃப் ஆபீஸ்க்கு 4 months போய் என்னோட சீஃப் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சீஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஆஃப்டர் லைஃப் டெத் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இவங்க தான் பாத்துப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இருந்தாலே மேல கேரிங்கா தான் இருப்பாங்க. இவங்க சொல்ற வேலையை மட்டும் நான் சரியா முடிக்கலனா என் மேல இருக்கிற கோவத்துல அப்பப்ப கொஞ்சம் தம் மட்டும் அடிப்பாங்க. என்னோட தம்பி லீரங் எப்பதான் மறுபிறவி எடுத்து வரப்போறான், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவன் என் கூட ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உடனே சீஃப், அதெல்லாம் முடியாது, எங்க
ஆஃப்டர் லைஃப்க்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. உனக்கு வேணும்னா உன் தம்பி மேல பாசம் அதிகமா இருக்கலாம், அவனுடைய லைஃபே அவன் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கானு. ஆனா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவன் எத்தனை பேர் போட்டு தள்ளிருக்கான் அது வரைக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம லியோன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்னுடைய பிரதர் உயிரோட வரணும் அவ்வளவுதான், அதுக்காக நீங்க எந்த வேலையை தந்தாலும் நான் பண்றேன், கான்ட்ராக்ட்லயும் சைன் பண்றேன், போதுமா. இவன் பேசி முடிச்ச அடுத்த செகண்டே ரெடியா ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து இவங்க தராங்க. அதை இவன் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல என்ன வேலை இவனுக்கு அப்படின்றதெல்லாம் போட்டுருக்கு. லியோனோட ஃபாக்ஸ் பவர் அவனுக்கு மறுபடியும் கிடைக்கும். பூமியில மனுஷங்களை மாதிரியே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்ஸ் எல்லாம் யாருக்காவது பிரச்சனை வந்தா இவன் தான் அந்த மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களை சாகடிக்கணும். அதாவது சீசன் ஒன்ல இவன் பார்த்துட்டு இருந்த அதே வேலை தான். கான்ட்ராக்ட்ல எல்லா விஷயமும் தெளிவா போட்டுருக்கு. ஆனா முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சின்னதா இருக்கு. லியோன் அதையும் ஒத்து பார்த்து கரெக்டா படிச்சிடறான். என்னோட பவர்ஸ் என்கிட்ட இருந்து எப்ப எடுத்துருவேன் நினைக்கிறீங்களோ அப்ப எடுத்துருவேன் போட்டிருக்கீங்க. கான்ட்ராக்ட்ல இந்த மாதிரி சின்னதா டைப் பண்ணி வச்சிருந்தா அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த லைனை மட்டும் அப்படியே மாத்தி என் ஒய்ஃப் ஜியா எப்ப இறந்து போறாளோ அதே நாள்ல தான் நானும் இறந்து போகணும்னு போட்டுருங்க. இந்த ரூலை மட்டும் நீங்க எனக்காக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்ல இருக்க எல்லா வேலையும் நான் பண்றேன். உடனே சீஃப், உனக்கு வயசாகுதே, உன் கண்ணு போயிருக்குன்னு நினைச்சேன், ஆனா தெளிவா இருக்கு. வேற வழி இல்லாம சீஃப் அந்த லைனை மட்டும் மாத்துறாங்க. ஜியா இறந்து போற டைம்லயும் ஒரு நைன் டெய்ல்டு ஃபாக்ஸா இல்லாம சாதாரண மனுஷனா மாறிடுவான் அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம லியோனுக்கு அவனுடைய பவர்ஸ் கிடைச்சிருக்கும். சீசன் ஒன்ல கூட லாஸ்டா காட்டியிருப்பாங்க அவனோட பவர்ஸ் உனக்கு மறுபடியும் கிடைச்சதும் ஒரு கிரியேச்சர் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லியோன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜியாவை மீட் பண்றதுக்காக ஜாலியா உட்காந்துருக்கான். அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மின்ட் பிளேவர் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு. லியோனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த மின்ட் பிளேவர் ஐஸ்கிரீம் ஒண்ணு, பிடிக்காததுன்னா டென்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்காக போறது. ஏன்னா சீசன் ஒன்ல ஜியா அவனுடைய காதை பிடிச்சி திருக்கி அவன் உள்ள கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஜியா வரல, அந்த சீஃபோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பாருல்ல அவர்தான் வந்திருக்காரு. அதுவும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காரு. லியோன் ஒரு பெரிய தப்பு நடந்து போயிடுச்சு, நம்ம ஆபீஸ்ல கார்டியன் ஸ்டோன் ஒண்ணு இருக்கும்ல அதை திருடிட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான பொருள் ஆஃப்டர் லைஃப்க்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும், அது ஒரு பவுண்டரி மாதிரி. அதனாலதான் நாங்க அந்த பில்டிங்கோட மாடியில ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல வச்சிருந்தோம். அதை பாதுகாக்க ஒரு ஷீல்டு கூட இருந்தது. ஆனா அசால்ட்டா ஒருத்தன் உள்ள வந்து திருடிட்டும் எஸ்கேப் ஆகிட்டான். லியோனும் கடுப்பா எழுந்து கத்திட்டு அந்த ஆபீஸ்க்கு போறோம். உங்களுக்கு வேற வேலையே இல்ல, கொஞ்ச நேரமாவது என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அவ்வளவு முக்கியமான கல் எடுத்துட்டு போய் மாடியில வைப்பீங்க? இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே போகும்போது ஜியாக்கும் கால் பண்ணி சொல்லிட்டே போறோம், இன்னைக்கு நான் உன மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, நம்ம அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு. நம்ம லியோன் போய் சீஃப் பார்த்து பேசுறான், அந்த பர்சன் எப்படி தப்பிச்சு ஓடனா அப்படின்னு. இவங்க ஆபீஸ்ல அண்டர் வேர்ல்டுக்கு போறதுக்கு ஒரு கேட் இருக்கும்ல, அதை தான் காட்டுறாங்க. ஆனா அந்த கேட் அதுக்காக மட்டும் இல்ல, எந்த டைம்ல எனக்கு வேணும்னாலும் நம்மள கூப்பிட்டு போகும். இப்படி உங்க ரெண்டு பேருமே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மெயின் டோர் வழியா நிறைய பேர் உள்ள வராங்க. இறந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போனவங்களான்னு தெரியல, எல்லாருமே சீஃப் கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சீஃப் தான் அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு லியோன் கிட்ட ஒரு வாட்ச் எடுத்து தராங்க. இதுல ஓடிட்டு இருக்க டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கும், 5 மணிக்குள்ள நீ ரிட்டர்ன் வரலன்னா அதே டைம்ல என்ன மாட்டிப்பேன். அந்த இடத்துக்கு போனதும் இந்த வாட்ச்ல டைம் என்ன அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இரு, இல்லன்னா பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிப்பான்னு சொல்றாங்க. அதுல எனக்கு கவலை இல்ல, நான் போய் டக்குன்னு என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், இதே மாதிரி ஒரு டோர் வழியா தானே வரணும் அப்படின்னு அசால்ட்டா உள்ள போயிடுறான். இவன் போன கொஞ்ச நேரத்திலே நம்ம லியோனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான்ல, இவனுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு, அவனுடைய பேரு ஷின்னு. லியோன் உள்ள போயிட்டாரா, அப்ப நானும் போயாகணுமே சொல்லி சீஃப் கிட்ட பர்மிஷன் கேட்டு இவனும் உள்ள குதிச்சிடறான். சோ இப்ப புரியுதா எதனால நம்ம லியோன் 1938 வந்திருக்கான்னு? வந்த புதுசுல அவனுக்கே அது புரியல, என்ன இந்த ஏரியா எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அந்த பக்கமா ஓடி வர்ற ஒரு பையன் கிட்ட இருந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சப்பறம் தான் எனக்கு தெரியுது. இப்ப இவன் வந்திருக்கிற வருஷம் 1938. இந்த காலகட்டத்துல கொரியாவை ஜப்பான் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், அடுத்து எங்க போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா ஒரு லேடி லியோன் அப்படின்னு இவனுடைய பேர் சொல்லி வந்து பேசுறாங்க. இவங்களை நம்ம சீசன் ஒன்ல பாத்துருப்போம், ஸ்னெயில்ஸ் பிரைட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களும் ஹியூமன் கிடையாது, லியோனை பார்த்து கேக்குறாங்க, நீ என்ன சம்பந்தமே இல்லாம இந்த ஏரியாவுக்கு வந்திருக்க, இப்ப நீ உன்னோட இடத்துல தானே இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் டைம் டிராவல் பண்ணி வந்தா சொல்ல முடியும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த லேடி நம்ம லியோனை பார்த்து நம்மள யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இவன் திரும்பி பார்த்தா அதே மாஸ்க் போட்டிருக்காரு. இவனை பார்த்ததுமே நம்ம லியோனுக்கு தெரிஞ்சிருது, இவன் தான் கார்டியன் ஸ்டோன் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னு. அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் ஒன்னும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. பில்டிங் விட்டு பில்டிங் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துல நம்ம லியோனை அட்டாக் பண்ணிடுறான். அவனும் ஈஸியா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவங்களை பாக்குறதுக்கு அப்படியே யூரி மாதிரியே இருக்கு. சீசன் ஒன்ல நம்ம யூரி லீராங் வளர்த்து ஒரு நம்பிக்கையான பெட்டா இருந்திருப்பாங்க. சில பேர் அவங்க கிட்ட ஒரு பேக் எடுத்துட்டு வந்து தராங்க. ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அந்த பேக்ல இருக்கிற பாம தூக்கி போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா என்ன, அதுக்கு முன்னாடியே நம்ம லியோனும் மாஸ்க் போட்டுருக்க இருந்தாலும் பறந்துட்டே சண்டை போடுறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து விழுந்துடுறாங்க. நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாருமே உங்களை ரவுண்டு கட்டும் போதுதான் நம்ம லியோனே கவனிக்கிறோம். பாக்குறதுக்கு யூரி மாதிரியே இருக்க அந்த பொண்ணு அந்த பேக் தூக்கி போடுறாங்க. அது வெடிச்சு சதறி இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. லியோன் கண்ணு திறந்து பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்டுருக்கவன் எடுத்துட்டு வந்த அந்த கார்டியன் ஸ்டோன் அவனுக்கு ஆப்போசிட்ல தான் விழுந்திருக்கு. இவன் அதை எடுக்கலான்னு கிட்ட போறான், ஆனா திடீர்னு ஒரு திருட வந்து அந்த ஸ்டோன்
எடுத்துட்டு இங்கிருந்து எஸ்கேப். அதுவும் அவன் டீம் கூட சேர்ந்து குதிரையில ஏறி இங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்கான். லியோனும் அதுல இருந்து ஒரு குதிரையை எடுத்துட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். நடுவுல இவங்க எல்லாருக்கும் ஃபைட் நடக்கும்போதுதான் இவனுக்கே விஷயம் தெரியுது. என்னதான் இவன் கண்ணு வச்சு ஷூட் பண்ணாலும் யாரும் இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் மனுஷங்களே இல்ல அப்படின்னு. கடைசியா அந்த ஸ்டோன் எடுத்தவன் ஒரு வீட்டுக்குள்ள அவனுடைய பாஸ் தேடி வந்திருக்கான். லியோனுக்கு அதெல்லாம் கவலையே இல்ல. இப்ப என் ஸ்டோன் இங்க இருக்கு, மரியாதையை அதை நீயே கொடுத்துரு. இதே நேரம் இவன் அட்டாக் பண்றதுக்காக யாரோ ஒருத்தவங்க கோடரிய தூக்கி வேகமா போட்டிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம லீராங் தான். அவன் லியோன்னு பார்த்ததுமே, இங்க எதுக்கு நீ வந்திருக்க? உன் கதையை நானே முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, நல்லவேளை நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்ம லியோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லீராங் நீ உயிரோட தான் இருக்கியா, உன்ன பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடலாம். நம்ம லீராங்க ஒண்ணும் புரியல, என்ன உளறிட்டு இருக்கான், மென்டல் ஆகிட்டான் போல இருக்கு அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனா இதுக்கு மேல நீ தான் இருக்க மாட்டேன். இவன் என்னதான் சொன்னாலும் நம்ம லீராங்க அதை நம்ப போறது இல்ல. அதனால ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப லேட்டா டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்க சின்ன காட்டுறாங்க. அவன் சம்பந்தமே இல்லாத ஒரு ரோட்ல வந்து விழுந்திருக்கான். பக்கத்துல பார்த்தா யாருமே இல்ல. அப்படியே டயர்டா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரது பார்த்து லிப்ட் கேட்டு உள்ள போய் உட்காந்துறான். நல்ல வேலை லிப்ட் கிடைச்சிருச்சுன்னு சின்னுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, கொரியன்ஸ் அடிமை மாதிரி வேலை வாங்குறதுக்கு ஜாப்பனீஸ் பிடிச்சிட்டு போற வண்டி தான் அது. அவன் எவ்வளவு அடி வாங்கிருக்காங்கன்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேக்குற ஷின் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். என்னது, உங்களுக்கு கம்பல் பண்ணி வேலை வாங்குறாங்க அப்புறம் அடிக்கிறாங்களா? நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? ஹியூமன் ரைட் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தர வேண்டியதானு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சோல்ஜர் இருந்து வந்து இவனே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். டைம் டிராவல் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்றது ஷின்னுக்கு இன்னும் தெரியல. கட் பண்ணா இப்ப யூரி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது கடைசியில மாட்டிக்கிறாங்க. அதுவும் எப்படி, அங்க சும்மா நின்றுட்டு ஒரு ஆள் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான், வேகமா ஓடுறேன் சொல்லி அவன் மேல போய் மோதி கடைசியில அவன் கையில வச்சிருந்த பாட்டிலே உடஞ்சு போயிடுச்சு. என் பாட்டில உடச்சிட்டாலு சொல்லி யூரி கிட்ட போய் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் யூரி இல்ல, அவங்க யூனு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா இருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ண வந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இவன் என்ன பண்றான், திடீர்னு இவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவங்க உடம்பே நெருப்புல எரியற மாதிரி பண்ணிடுறான். பயந்து போய் எல்லாருமே அங்கிருந்து ஓடிடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யூன்ஹோ கண்ணு திறந்து பார்த்தா அவங்க இவனுடைய இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு அடிபட்டதெல்லாம் சரியாகிற மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். எல்லாம் இவனுடைய வேலை தான். யூன்ஹோ வெளியே வந்து, எனக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்னன்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, உன்னால என் பாட்டில் உடஞ்சு போயிடுச்சு, அது எவ்வளவு பணம் தரணுமோ அதை மட்டும் தந்துட்டு போன்னு சொல்றான். ஆனா யூன்ஹோ கிட்ட இப்ப எந்த ஒரு காசும் இல்ல, அவங்க அப்புறம் தரேன்னு சொல்றாங்க. சரி, நீ உண்மையாவே ரிப்போர்ட்டர் தானா? அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அக்யூஸ்ட துரத்துற மாதிரி ஒன்னு துரத்திட்டு வராங்க. இவன் கேட்டதுக்கு யூன்ஹோ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவனுடைய பேரே அவன் சொல்றான். இவன் பேரும் யூங், இவனுக்கும் ஏதோ சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். இவனோட கதை என்னன்றதுல நமக்கு அடுத்தடுத்து தெரியும். இப்ப நமக்கு லியோனை காட்டுறாங்க. எப்படியோ லீரன் கூட சண்டை போட்டு அவனை ஒரு வழியா கட்டி போட்டு வச்சிருக்கான். நான் உண்மையை சொல்றேன், அப்ப கூட நீ நம்ப மாட்டேற, நீ ஏன் தான் இப்படி இருக்கன்னு எனக்கு இன்னும் புரியல. உன் ஹேர் ஸ்டைலும் நீயும் எப்படி இருக்கன்னு பாருன்னு சொல்லி லீராங்க டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அவனும் கடுப்பாகி இங்க பாரு, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத, போனா போகட்டும். அவன் சொன்ன மாதிரி அவன் கூட உட்காந்து பேசும்போது இந்த லீராங்க என்ன பண்ணிருக்கான், லியோனுக்கு மட்டும் குடிக்கிறதுல மயக்க மருந்து கலந்து தந்துட்டான். நீ திடீர்னு வந்து என்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு நான் உன்ன நம்பிடுவேன் நினைச்சியா அப்படின்னு. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம லியோனை தேடி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்ப இந்த எல்லா விஷயமும் முடிஞ்சு மறுபடியும் பிரசன்ட்ல லியோனுக்கும் லீராங்கும் நடுவில் சண்டை. ஆனா நம்ம லீராங் இந்த டைம் கோடாரி எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணாலும் கூட நம்ம லியோன் அவன் பதிலுக்கு எதுவுமே சொல்லல. நான் அடிக்க வரேன் தெரிஞ்சும் கூட நீ ஏன் என்ன தடுக்காம சண்டை போடாம அப்படியே இருக்க? அப்பதான் நம்ம லியோன் சொல்றான், நான் சொல்ற விஷயம் உண்மையா இல்லையான்றது உனக்கு தெரியணும்ல, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு என் மேல பயங்கர கோபத்துல இருக்கன்றது எனக்கு தெரியும், ஆனா நீ தான் உன்ன பாத்துக்கணும். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லியோன் அங்க இருந்து போகும்போது லீராங்க பின்னாடியில இருந்து யாரும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அவனை கத்தியால குத்தி இருக்கிறது யாருன்னு பார்த்தா மாஸ்க் போட்டிருக்க அதே ஆள் தான். லியோனும் செம கோபத்துல அவனை பார்த்து கத்திட்டு இருக்கான், நீ இதுக்கப்புறம் என்னோட எதிரி. ஒரு ஃபாக்ஸ் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதோட எதிரியை சும்மா விடாது. அதே மாதிரி தான் நானும். மாஸ்க் போட்டிருக்க அந்த ஆள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். கடைசி நேரத்துல நம்ம லீராங்க அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லி லியோன் கிட்ட சொல்றான். அந்த இடத்துக்கு போனா இறந்தவங்களை மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும்னு சொல்லி இங்கே இறந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் யூன்ஹோ அவங்களுடைய ஃபேஸ் மறைச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆபீசர் வந்து அவங்களை கரெக்டா பிடிச்சிடுறாரு. அவர் எப்படி ஒரு அக்யூஸ்ட் ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் யூன்ஹோவையும் ட்ரீட் பண்றாரு. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நல்ல பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கவே முடியாது. எல்லாரையும் நான் எப்படி டார்ச்சர் பண்ணுவோம் தெரியுமா, அவங்களுடைய சதையை கட் பண்ணி எடுத்துருவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்குள்ள ரெண்டு சீனியர் ஆபீசர்ஸ் வராங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம அவங்களை போட்டு அடிச்சிருக்க. அவளுடைய அப்பா அம்மா எல்லாருமே பணக்காரங்க, ரொம்ப பெரிய இடத்தை சேர்ந்தவங்க. யூன்ஹோ போட்டு இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்தாலும் அவனே பதறி போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறான். நீங்க யாருன்னு தெரியாம அவங்களை அடிச்சிருக்க கூடாது, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனா கடைசியா யூன்ஹோ அங்க இருந்து போகும்போது நான் உன்னை மன்னிச்சிடறேன், நீ எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் தருவேன்னு சொன்னல, சதையை கட் பண்ணி எடுக்கிறது அதே பனிஷ்மெண்ட் தான் உனக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. கட் பண்ண லீராங்க தூக்கிட்டு நம்ம லியோன் அவன் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கான். வர்ற வழியில வர ஒரு வயசானால அடிச்சிடறான். அவர்கிட்ட இருந்து நிறைய பணம் கீழே விழுது. இவன் லீராங்கோட உடம்பு போய் உள்ள வச்சுட்டு இங்க நம்ம யார வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா அடிச்சிருப்பாருல, இப்ப அதே ஆளை பார்த்தா அவர் எங்க இருக்காரு. லியோன் போய் அவனை பிடிச்சி, நீ யார மீட் பண்ண, இந்த இடத்துல யார் இதெல்லாம் பண்றதுன்னு கேட்க, அவன் இதே இடத்துல இருக்கிற ஒரு பர்சனை போய் மீட் பண்ண சொல்றான். அந்த பர்சன் கிட்டயும் பவர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆமா மனுஷங்களை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். வயசாகி இறந்து போகக்கூடிய ஆளுங்களை இவனால மறுபடியும் எங்கான ஒரு ஏஜுக்கு மாத்த முடியும். இப்ப கூட அவங்கிட்ட ஒரு வயசான ஆள் வந்து நானும் எங்க மாறணும்னு பேசிட்டு இருக்காரு. நீ கேட்ட மாதிரி நான் அவனை மாத்துறேன், ஆனா உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களுடைய லைஃப் எனக்கு தந்துடணும். இந்த ஆளும் அதுக்காக தான் அவன் கூடவே ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். உண்மை என்னன்னா இப்ப
அவன் கூப்பிட்டு வந்திருக்கிறதே அவனுடைய பொண்ணுதான். இவன் சொல்லிருந்த மாதிரியே அந்த ஆளு எங்கான உருவத்துக்கு மாத்தி அவன் இங்க இருந்து அனுப்பிடுறான். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம லியோன் வந்து இவங்கிட்ட பேசுறான். உன் பேர் என்ன, நீ யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, நான் ரொம்ப வருஷமா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய பேரு டாங்னு சொல்லுவாங்க. இந்த டாங்கு மத்த எல்லாருடைய லைஃப் டைம் எடுத்து எடுத்து இவனுடைய லைஃப் டைம் அதிகமாக்கி வச்சிருக்கான். என்னோட தம்பி லீராங்க, நீ தான் எப்படியாவது உயிரோட வர வைக்கணும்னு சொல்ல, எதையும் நான் ஃப்ரீயா பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல நானும் பண்றேன். கடுப்பான நம்ம லியோன்னு அவனுடைய ஸ்வாட வச்சு அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனை சுத்தி அது ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல அவனு. சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல, உனக்காக நான் அந்த வேலையை பண்றேன்னு லியோன் சொல்றான். உள்ள ரூம்ல இருக்கிற லீராங்க இப்ப காட்டுறாங்க, அவன் திடீர்னு எழுந்திருக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அந்த பக்கமா நடந்து வர்ற பொண்ணோட உடம்புக்குள்ள இவனுடைய உடம்பு பூந்து வெளியே வருது. இறந்து போனதும் இவனுடைய சோலை இவனுடைய உடம்பு விட்டு தனியா வெளியே வந்துருச்சு. இந்த லியோன் இன்னும் என்ன காப்பாத்தாம என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை தேடி ஒவ்வொரு இடமா அலைய ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம லியோனுக்கு அந்த டாங்கும் டீலிங் போயிட்டு இருக்கு. உன் தம்பியை நான் மறுபடியும் உயிரோட வர வைக்கணும்னா அந்த பாக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பால செலக்ட் பண்ணு. நான் அவனை காப்பாத்துறதுக்கு பதிலா நீ எனக்கு தர்றதுக்கு உனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. பணம், உன்னுடைய லக்கு, உன்னோட ஃபேமிலி, உன் டூரிஸ்ட் வார்டுன்னு எது வேணாலும் இருக்கும். நீ எடுக்க போற பால்ல என்ன எழுதிருக்கோ அதை நீ எனக்காக தந்தாகணும், அவ்வளவுதான். இவனும் ரொம்ப நேரமா பாக்ஸ்குள்ள தேடி ஒரு பால செலக்ட் பண்றான். ஆனா கரெக்டா அதுல வந்திருக்கிறது அந்த உட்டூரி ஸ்வாட் அப்படின்றதுதான். ஆமா, எதுக்கு உனக்கு இந்த ஸ்வாட் தேவைப்படுதுன்னு கேட்க, நான் பல வருஷமா இப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் லைஃப் எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, அதனாலதான் என் கதையை நானே முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றான். இப்ப நம்ம லியோனுக்கு வேற வழி இல்ல, அவனுடைய தம்பியை காப்பாத்தணும்னு அந்த ஸ்வாட போய் எடுத்துட்டு வந்துதான் ஆகணும். இவன் அதுக்காக போய் ரெடி ஆகும் போது நம்ம லீராங்கோட அவியனுடைய உடம்புக்குள்ள பூந்து பூந்து போகுது. லியோன் நான் இங்கதான் இருக்கேன், உன்னால என்ன பாக்க முடியுதா, நான் பேசுறதையாவது கேட்க முடியுதான்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இவன் அவனுடைய உடம்புக்குள்ள பூந்து வெளியே வரும்போது நம்ம லியோன் தும்ப ஆரம்பிச்சிடறான். என்னாச்சு நமக்கு, நம்ம ஏன் திடீர்னு இப்படி தும்பிட்டு இருக்கோம்? ஒரு வேலை நீ யோசிக்கும் போதே நம்ம லீராங்க சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை நம்ம இங்கதான் இருக்கோன்றது கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கேன். அப்புறம் லியோன் சொல்றான், ஒருவேளை நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல இருக்குன்னு யோசிச்சுட்டு அந்த ஸ்வாட தேடி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். லீராங்கோட சோழல இருந்து இடத்து விட்டு வெளியே போக முடியல, ஏன்னா இதை சுத்தி ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு. இப்ப இவன் தேடி வந்திருக்க அந்த உட்டூரி ஸ்வாட் யார்கிட்ட இருக்கு தெரியுமா, நம்ம லியோன் கிட்டே தான். இந்த டைம் லைன்ல இருக்கிற நம்ம லியோன் ஒரு லவ் ஃபெயிலியர் வேற. Season-1 ஒரு மவுண்டன் ஸ்பிரிட்டா இருக்கும் போது ஐயும் அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான்ல, அவங்க இவனுடைய கையில இறந்து போய் அவங்க எப்பதான் மறுபிரிவு எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம் தான் இது. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம லியோன், நான் போய் எப்படி என்ன சமாளிச்சு என்கிட்ட இருக்கிற ஸ்வாடை வெளியே எடுத்துட்டு வரதுன்னு எனக்கே தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். உள்ள உட்கார்ந்து இருக்க நம்ம லியோன் ரெண்டு கப்பல்ஸ் கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஐயும் அப்படின்ற பேருன்னு யார கேட்டு உன்னுடைய ஒய்ஃப் கோச்ச, அது என் லவ்வருடைய பேருன்னு சொல்லி அவங்க கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல இருக்க ஷின் தான் அவனை தடுக்கிறது. இந்த டைம்ல நான் என்னென்ன அக்கப் பொருளாம் பண்ணிட்டு இருக்கேன், இதை பாக்குற என்னாலே தாங்க முடியல. சரி நம்ம வந்த வேலையை முடிப்போம்னு சொல்லி அந்த லியோன் தூங்கிட்ட அப்புறம் நம்ம லியோன் உள்ள போய் ஸ்வாட் எடுக்கிறதுக்காக போறான். எப்படியோ நைஸ் அதை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடலான்னு பார்த்தா அவன் திடீர்னு கண்ணை முடிச்சு எழுந்திருச்சிடறான். இது என்ன பாக்குறதுக்கு அப்படியே நம்ம உருவம் மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த ஷின் ஏதாவது கண்ணாடி எடுத்துட்டு வந்தீங்க வச்சிட்டானா அப்படின்னு இவன் கண்ணை கசக்கனா நம்ம லியோன் கண்ணை கசக்கிறான். இவன் என்ன பண்ணாலும் அதை அப்படியே அவனும் பண்ணிடுறானா, ஒருவேளை கண்ணாடி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸ்வாட் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியே போகும்போது கரெக்டா ஷின் கிட்ட வர மாட்டேங்கிறான். பாஸ் நீங்க என்ன திடீர்னு காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கீங்க, ஒன்னும் இல்லன்னு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண ஷின் போய் உள்ள தூங்கிட்டு இருக்கிற லியோன எழுந்திருக்க வச்சு கூப்பிட்டு வந்துடுறான். அவன் பயங்கர கோவத்துல இருக்கான் போல இருக்கு. நைன் டெய்ல்டு ஃபாக்ஸாவே மாறி இவன பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். யாரு உன்னை இங்க அனுப்புனது, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, அதுவும் என்னுடைய உருவத்துல? இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்லலன்னா என்னுடைய பவர் நம்ம மேல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உடனே நம்ம லியோனும் கொஞ்சம் பொறுமையாரு, உன் பவரை யூஸ் பண்ணிய மேல இடியெல்லாம் விழ வச்சிடாத. ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. உதவாங்கிறது என்னமோ நம்ம லியோன் தான், நான் வேற இந்த டைம்ல என்ன ரொம்ப கோவமா இருக்குன்னு நான் எப்படிதான் சமாளிக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்கும் போதுதான் அவனுடைய போன்ல இருக்க ஜியாவோட போட்டோனு ஞாபகம் வருது. அதை எடுத்து அந்த லியோன் கிட்ட காட்டி, இங்க பாரு, நீ தேடிக்கிட்டு இருக்க ஐயும், அவன் மறுபிறவி எடுத்துட்டா இந்த விஷயம் கூட தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவன உடனே ஷாக் ஆகி, அப்படியா, நான் ஐயம் உடனே கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருந்து ஒரு கல் எடுத்து நம்ம லியோன் அவனுடைய தலையில ஒரு தட்டு, அந்த இடத்துல அவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். இப்ப அந்த டாங்க காட்டுறாங்க அந்த சின்ன பொண்ணுடைய லைஃப் டைம் எல்லாத்தையும் இவனையே எடுத்துட்டு அந்த பொண்ணையே கடைசியில ஒரு வயசான பாட்டியோட உருவத்துக்கு மாத்திடுறான். இதெல்லாம் பாக்குற நம்ம லீராங்கே இப்பதான் விஷயம் புரியுது, இப்படிதான் எல்லாருடைய லைஃப் டைம் எடுத்து ரொம்ப வருஷமா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம லீராங் பேசுறான்ல, இவனுடைய வாய்ஸ் மட்டும் அவனால கேட்க முடியுது, அவனுடைய சோல் எங்க இருக்குன்றது அவனால கண்டுபிடிக்க முடியல. டாங் உடனே அவனுடைய அடியாளுங்க கிட்ட அந்த லீராங்கோட டெட் பாடி எங்க இருக்கு, அதை உடனே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். ஆனா இப்படி ஏதாவது பிரச்சனை நடக்கும் தெரிஞ்சதை நம்ம லியோன் இங்க இருந்து போகும்போது சேஃபா ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்னுடைய பிரதரோட உடம்பு சேஃபா இங்க வச்சிருங்க அப்படின்னு. ஆனா டாங் அவனுடைய அடியாளுங்களும் லீராங்கோட டெட் பாடி எங்க இருக்குன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம லியோன் அந்த உட்டூரி ஸ்வாட எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் பேசிட்டு போன அந்த பொண்ணை பார்த்து, இங்க ஏதாவது பிரச்சனையா, எல்லாமே சரியா தானே இருக்குன்னு கேட்டா, அவங்களும் சரியா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆவியா இருக்க லீராங்கோ, இங்க என்ன நடக்குதுன்ற உண்மையை அவங்க கிட்ட சொல்லு, எதுக்கு இப்படி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்க, இந்த டாங்கோட அடியாளங்களை தான் உங்களை பிளாக்மெயில் பண்ணி இப்படிலாம் போய் சொல்ல வைக்கிறாங்க. இப்ப நான் எப்படி இந்த விஷயத்தை லியோன் கிட்ட சொல்றதுன்னு கடுப்புல லீராங் வெளியே போய் அங்க இருக்கிற ஒரு கல்லை எட்டி உதச்சதும் அவன் பண்றதை பார்த்துட்டு பாட்டி உருவத்துல இருக்க அந்த சின்ன பொண்ணு பயப்படுறான். இவனும் அந்த பொண்ணு கிட்ட போய், நான் ஒரு சோல், ஆனா எப்படி உன்னால என்ன பார்க்க முடியுது? உடனே அந்த பொண்ணு, என்னால உங்களை பார்க்க முடியும், ஏன்னா என் ஃபேமிலி சேர்ந்து நிறைய பேர் செமனா இருந்திருக்காங்க, அதாவது மந்திரவாதி. இப்ப நம்ம லியோன் அந்த டாங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த உட்டூரி ஸ்வாடு உண்மையாவே நீ சொன்ன காரணத்துக்காக தான் தேவைப்படுதா? ஏன் சொல்றேன்னா, இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற பால்ஸ் நான் செலக்ட் பண்ணல, அதை நான் என் கையால செக் பண்ணும்போது எல்லாத்துலயுமே உட்டூரி ஸ்வாட் அப்படின்றது தான் எழுதி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாடால மட்டும் தான் யாராவது ஒன்னு அழிக்க முடியும், அதனாலதான் இது யாருக்கும் கிடைச்சிருக்க
கூடாது, நீ என்ன எடுத்துட்டு வர சொல்லிருக்க, அப்படின்னா யாருக்கும் தெரியாம நீ ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்காது என்னன்னு கேட்க, உடனே டாங்கு நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், மத்தவங்களுடைய லைஃப் டைம் எல்லாமே எனக்கு கிடைக்கிறதுனால நான் ரொம்ப வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன், இங்க வந்து என்ன பாத்துட்டு போற யாரையுமே நான் எங்க மாத்த மாட்டேன், சும்மா என்னுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்களை கொஞ்ச நாள் எங்க மாத்துவேன், அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க, இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற நம்ம லியோன் அப்படின்னா அவன் கதையை முடிக்கிறதுல தப்பே இல்ல, அவன் கையில இருக்க அந்த உட்டூரி ஸ்வார்டு எடுத்து அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான், ஆனா டாங்க் எதுவும் ஆகல, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு, லியோன் உதவாங்கி கீழே விழுந்திருக்கும் போது அந்த வயசான உருவத்துல இருக்கிற அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்ககிட்ட பேசுறான், இவனை இப்படி எல்லாம் அட்டாக் பண்ண முடியாது, இவனுடைய ஒரிஜினல் உருவம் அந்த ஆமையோட ஃபார்ம்க்கு அவனை வர வைக்கணும், லியோன் அந்த பொண்ணை பார்த்து பாப்பா நான் எதுக்கு அவன் பேச்செல்லாம் கேட்கணும், இந்த ஆமை கூட ஒன்னா சேர்ந்து நீ என்னுடைய கதையை முடிக்கலாம்னு பாக்குறியான்னு கேட்க, லியோன் உன்கிட்ட யார் பேசிட்டு இருக்கான்னு இன்னும் உனக்கு தெரியல, நான் தான் அவனுடைய தம்பி லீராங்க, நான் சொல்றது உண்மைதான் உன்னை எப்படி நம்ப வைக்கிறது, சின்ன வயசுல நீ எப்பவுமே எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவ ஞாபகம் இருக்கா, என்னோட லைஃப் நான் தான் பாத்துக்கணும்னு, இப்பயாவது நம்புறியா, நான் இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள வந்திருக்கேன், இவன் கதை எப்படி முடிக்கிறது நான் உனக்கு சொல்றேன், இவனை கோவப்படுத்துற மாதிரி பேசி இவன் ஆமையோட உருவத்துக்கு உறவச்சாலே போதும், ரெண்டு பேரும் ரவுண்டு கட்டி அவனை வெறுப்பேத்த ஆரம்பிச்சிடறாங்க, டாங்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆமையோட உருவத்துக்கு சேஞ்ச் ஆக அவன் கழுத்துல அட்டாக் பண்ணாலே அவன் இறந்து போயிடுவான்றதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம லியோன் அந்த உட்டூரிஸ் வாடாலே அவனுடைய கதையை முடிச்சிடறான், டாங் இவ்வளவுனால யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவனுடைய லைஃப் டைம்ல திருடி வச்சிருந்தானோ அது எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துருது, நம்ம லீராங்கும் மயக்கத்திலிருந்து எழுந்திருச்சிடறான், ஏன்னா டீல் படி அவன் லீராங்க லைஃப் டைம் தந்தாகணும், அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு அவருடைய பழைய உருவத்துக்கு வந்துடுறான், எல்லாமே சரியா தான் நடந்திருக்கு, ஆனா என்ன சீஃப் சொல்லியிருந்த அந்த டைமே முடிஞ்சு போயிடுச்சு, அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம லியோன் போகாததுனால இப்ப பாஸ்லயே மாட்டிக்கிட்டான், கட் பண்ண இப்ப நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவங்களுக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, டாங்க போட்டு தள்ளிட்டாங்களா, அது மட்டும் இல்லாம லியோன் வேற வந்திருக்கானா, எத்தனை வருஷமா நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், லியோன் இப்பவும் பாக்குறதுக்கு அப்படியே அழகா இருக்கானா, நான் உடனே அவனை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப கிராண்டா ரெடி ஆகுறாங்க, இப்ப ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க, இதே ட்ரெயின்ல தான் எல்லாருமே இருக்காங்க, லியோனை தேடி வர்ற அந்த பொண்ணு நம்ம லியோன் லீராங் இங்க வந்து மாட்டிக்கிட்டு ஷின்னு சொல்லி எல்லாருமே, லியோன் அவனுக்குள்ளாரே போய் பேசிட்டு இருக்கான், எனக்கு எதிரா இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் என்ன பாஸ்லயே மாட்ட வச்சிருக்காங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது இந்த டைம் லைன்ல என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னோட லவ்வர் கூட இங்க இல்ல, ஒரு நைன் டெய்ல் ஃபாக்ஸோட ஃபுல் பவர் எப்படி இருக்கும்ன்றதை அவங்க சீக்கிரமே தெரிஞ்சுப்பாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது, இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.